மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவநாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம். நம்ம நிறைய வார வாரம் ப்ரெடிக்ஷன் பார்த்துருக்கோம். முக்கியமாக ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. ஸோ 2024 எப்படி வந்து இருக்க போகுது, 12 ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகுது அப்படின்றது ஆவலாக அகத்தியர் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கும். ஐயா சொல்கிறது தயாராக இருக்காரு. ஸோ ரொம்ப ஆவலாக இருக்கீங்க, எப்போ போடுவீங்க சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் மெயில் அமைச்சதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பலனாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மெட்ரோபிபி நாயகம், பக்தி தமிழ்நாயகம், கோடான கோடி ரசிகளுக்கும் அகஸ்தான் சொல்வோம். அல்லாமல் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். இந்த உலக மக்கள் எல்லாம் இன்புற்று வாழணும். ராமலிங்கெல்லாம் சொன்ன இந்த உலக மக்கள் எல்லாருமே இன்புற்று வாழ்தான் நம்மளோட எண்ணமே. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாருமே நல்லா இருக்கணும். சில பேரண்டர், சில இயற்கை சீற்றத்தினால் சில பிரச்சனைகள் வர்றது எல்லாமே நம்ம அதை யாராலையும் தவிர்க்க முடியாது. என்ன சொன்னீங்க, அதை நம்ம அனுபவிச்சு தான். உலக மக்கள் எவ்வளோ இடத்துல எர்த்குவேக் வருது அனுபவிக்கிறாங்க. கண்டிப்பாக நமக்கு மழையினால பிரச்சனைகள் வருது, அதனால் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். நமக்கு நாமேன்ற ஒரு இது எடுத்துக்கணும். நம்ம நிறைய மாற்றின்னு போகிறது தான் நமக்கு நல்லது அப்படின்றத சொன்னாங்க. கடந்த காலத்தில் நீங்கள் சொன்ன நிகழ்வுகள் அனைத்து கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய ஒரு ஆண்டும் அந்த மாதிரி நடக்கணும்னு நான் அகசரி பண்ணுறேன். ஒவ்வொரு ஆண்டுக்கும் நல்லா ஆகணும். மக்கள் வந்து ஒரு பீதி இல்லாமல், பயம் இல்லாமல், வாழக்கூடிய இல்லாமல் நம்ம வரணும். நிச்சயம் அதனால எடுத்துனது தான் நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன அஸ்ட்ராலஜியில் நிச்சயம் என்னென்ன பண்ணமோ அதுக்கான வழிகள் நான் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி அவர் சொல்கிற ஒவ்வொரு நிகழ்வும் நடந்துக்கிட்டு இருக்கு. மெசேஜ் போகிறதா இருக்கட்டும், மெயிலாக இருக்கட்டும், கமெண்டாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம நிறைய ஜேர்னி வந்து பண்ணியிருக்கோம். 2024 வந்து மக்களுக்கு ஒரு அழகான ஒரு பெரிய விஷயத்தை நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக அது சிம்மம் ரொம்ப டாப்பாக இருக்கு. அதுலேயும் பஞ்சமாதிபதியில் வந்து சுக்கரனும் செவ்வாயும் போகிறாங்க. இப்போ 4 இடத்துலேயே பண வரவுகள் அதிகம், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய தன்மைகள், எதிர்பார்க்காத பணங்கள் அவங்க வீட்டுக்கு வந்து சேரும், பெரிய லெவலில் வந்துடும். அதே நேரத்தில் அரசியல்வாதிக்கு ஒரு நல்ல பலன்கள், குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிலைகள்லாம் மாறி ஒரு நல்ல பலன்கள் அவங்களுக்கு ஏற்படும். அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய நிலைமையாக இருக்கும். அதே நேரத்தில் வருமானங்கள் பெருகிடும், வருமானம் எதிர்பார்க்காத வழிகள் வரும். ரெண்டாவது, செவ்வாய் 5 இடத்துல போய் உட்கார்றதுலையும் சுக்கரனோடு போய் உட்கார்றதுனால அவங்களுக்கு பெரிய பலங்கள் வந்து காத்திருக்கு. அங்கே சூரியன் இருக்கான், அதனால பெரிய பலங்கள் காத்துன்னு இருக்குது. எல்லாமே அடுத்த மாதம் ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு காத்து. சிறு சில மனசஞ்சனங்கள், சிறு சில குழப்பங்கள், மனச விரத்திகள் கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கான வழிகளை நல்ல ஒரு பலனை கொடுக்க போகிறான். அது இல்லாமல் வெளிநாட்டு பயணமும் இருக்குது, வெளியூர் பயணமும் இருக்குது, வெளிநாட்டு தொடர்பும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விசா தடைகள் இல்லாமல் கிடைக்கும், எந்த ஊர் பயணம் பண்ணமோ அதுக்கான வழிகள் கிடைக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு அனுகுணங்கள் வரக்கூடிய நிலைகள் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இருக்குது. அதுவும் பர்டிகுலராக அவங்களுக்கு வந்து 3 நட்சத்திரமே நல்லா இருக்குது. அது வந்து பூரம், மகம், பூரம், உத்திரம், இது 3 நட்சத்திரமே ஒரு பெரிய பலன் காத்திருக்கு. சிவ வழிபாடு தான் நல்லது. சிவன் கோயில் போய் சிவ வழிபாடு பண்ணுறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் கிரகத்துக்கு அர்ச்சனை பிறகுலையும் குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுனாலையும் ஒரு பெரிய பலன்கள் அவங்களுக்கு காத்திருக்கு. ரொம்ப சிறப்பு.